நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடித்தோட்டத்தில் கடந்த 2.5 வருஷமாக காடை வளர்த்துட்ருக்கேன். நம்ம சேனலில் போடுற வீடியோவை பார்த்தும் ஒரு சில நண்பர்கள் காடை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காடை வளர்க்குறதுல இருக்கக்கூடிய வேலைகளை ஒவ்வொன்றா கொஞ்சம் எளிமையாக்கிட்டு இருக்கேன். பொதுவாக இந்த காடை வளர்க்குறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடைக்கு உணவு கொடுக்கறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 வேளை உணவு கொடுக்கணும். ஒருவேளை நம்ம 1 நாள் 2 நாள் எங்கேயா வெளியூர் போக வேண்டி வந்ததுன்னா, நம்ம அக்கம் பக்கம் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஒரு நாளைக்கு 1 தடவை அப்படின்னா பரவாயில்ல, 3 தடவை நம்ம வீட்டுக்கு வந்து அந்த காடைக்கு தீவனம் போடுறது கொஞ்சம் அவங்களும் கஷ்டமாக தான் இருக்கும். சொல்லிட்டு போகிறதுக்கு நமக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை நம்ம 1 வாரம் வெளியூர் போனால் கூட, இந்த காடைக்கு மற்றவங்களுடைய உதவியை எதிர்பார்க்காம நம்மளே அந்த காடைக்கு 1 வாரத்துக்கு தேவையான ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த கழிவுகளும், 1 வாரத்துக்கான கழிவுகள் தேங்கிறதுக்கான ட்ரேவ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த முட்டைகளும் பார்த்திங்கன்னா, அந்த 1 வாரத்துக்கான முட்டைகள் வந்து மொத்தமாக இங்கே தேங்கி நிற்கிறதுக்கான ஒரு ட்ரேவும் பண்ணியிருக்கேன். முட்டை ட்ரே பண்ணதையும், இந்த கழிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு ட்ரே பண்ணதையும் வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஃபுட் ட்ரே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் வீடியோ பதிவு பண்ணலை. இந்த வீடியோ பதிவு பண்ணால் நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு பயன்படுறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக இந்த காடைக்கு தீவனம் போடுறதுக்கான ஒரு ஃபுட் ட்ரே. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 1 வேளைக்கான உணவு மட்டும் தான் போட முடியும். இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி இன்னொரு ட்ரே ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நானே ஹோம்மேடாக ரெடி பண்ணது. இது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காடை குண்டெலாம் வச்சுருந்தீங்கன்னா, 1 வாரம் வெளியே போனால் கூட அதுக்கு தேவையான தீவனத்தை இந்த ட்ரேயில் லோட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போது இந்த ட்ரே செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவாகுமா, நிறைய வேலை பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நான் என்கிட்ட கிடச்ச ஒரு சில மெட்டீரியலை வச்சு செஞ்சுருக்கேன். அது எப்படி செஞ்சுருக்கேன்ற டிசைன் மட்டும் காமிக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி மெட்டீரியல் கிடச்சுன்னா நீங்களே தயார் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்களா, அவங்கக்கிட்ட இந்த வீடியோ காமிச்சிங்கன்னா இதே மாதிரி ஒரு ட்ரே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காடை குண்டுக்கும் இந்த மாதிரி ட்ரே வச்சு நீங்கள் வெளியூர் போகிற நேரங்களில் தீவனத்தை நிரப்பி வச்சுட்டு போயிடலாம். ட்ரே எப்படி செஞ்சுருக்கன்றதை அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த கூண்டில் மாட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூண்டில் இப்போதைக்கு சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா, அதோடைய எச்சம்லாம் வெளியே சதராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த கூண்டு வந்து உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா, நம்ம இந்த கூண்டு ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வீடியோவும் சின்னதாக வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அந்த கூண்டில் தான் நம்ம இப்போ பின்னாடி மாட்டியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேவை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம் தேவைப்பட்டேன். இது தினமும் அடிக்கடி நம்ம எடுத்து ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இதை தனியாக எடுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக இங்கே வந்து மாட்டி வைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்படி தூக்குனீங்கன்னா வந்துடும். இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கேன்றதை காமிக்கிறேன். பார்த்தா ஏதோ இபி பாக்ஸ் மாதிரி இருக்குங்க இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா தகரத்தை வச்சு வெல்டிங்லாம் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கேன். இந்த எப்படி வெல்டிங்லாம் பண்ண அப்படின்ற வீடியோவை இந்த வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு அதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த வீடியோவோட எண்டில் பாருங்கள். இப்போதைக்கு ஓரளவு இந்த இதோட டைமென்ஷன் எவ்வளோ, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்றத காமிச்சிடுறேன். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், பிவிசி பேப்பர் 2 கட் பண்ணி அதில் தான் தீவனம் போட்டுட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஹைட்டில் இருக்கும். அந்த சைஸை பேஸ் பண்ணி தான் இங்கே இந்த ஹைட் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த உள்ள அகலமும் 2 இன்ச் வச்சுருக்கேன். இந்த தகரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபோல்டு பண்ணி மடித்து இந்த பின்னாடி பக்கம் வரைக்கும் ஃபுல்லாக போகுது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தனியாக ஒரு தகரம். இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் இப்படி மடிச்சு இது இப்படி ஃப்ளாட்டாக எடுத்து இப்படி மடித்து இங்கே ஒரு சின்ன கேப் கொடுத்து இங்கே ரிவீட் பண்ணியிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் கேப் இருக்குது இந்த உள்ளார. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஸ்டோர் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு ஃபுட்டு இதில் பிடிக்கும். இந்த ரைஸ் மில்லெலாம் பார்த்தீங்கன்னா மேலே அதில் கொட்டுறதுக்கு தனியாக ஒரு மேலே ட்ரே மாதிரி இருக்கணும். அதே கான்செப்ட் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் நீல் வாக்கில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் நீல் வாக்கில் இருக்கின்றதில் நீல் வாக்கில் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே போடுற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் வழியாக இறங்கும். இந்த கேப் வழியாக இறங்கும் போது இந்த காடை இங்கே கொத்தி சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹைட்டும் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் நிறைய ட்ரையல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஹைட் அதிகமாக கொடுத்ததால் கொஞ்சம் வெளியெல்லாம் இறந்துச்சு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இந்த ஹைட் கொண்டு கொடுத்துருக்கேன். இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச் ஹைட்டில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் இருக்குது முன்னாடி. இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் ஹைட்டில் தான் இருக்குது. ஏன்னா காடை கொத்தி இழுக்கும்போது அந்த 1 இன்ச்சுக்குள்ளே தான் ஃபுட் இருக்கணும், அதுக்கு மேலே வரக்கூடாதுன்றதுக்காக. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஃபுட் லோட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டோம்னா பெருசாக எல்லாம் வந்து சாப்பிடும். அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹின்ஸ் வச்சு நம்ம மூடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாம்ப்ஸ் தான். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இந்த ஸ்டாண்டில் ஹேங் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு
ரெண்டு கிளாம்ப் கொடுத்துருக்கேன், கூடுதலாக இங்கே ஒரு மூணு கிளாம்ப் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே கீழே வெயிட் அதிகமாக இருக்கின்றனால மூணு கிளாம்ப் கொடுத்துருக்கேன், மேலே வந்து ரெண்டு கிளாம்ப் கொடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பியெலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பியெல்லாம் கட்ட கட்டமாக இருக்கும். அந்த கம்பியோட கேப்பில் மாட்டுற மாதிரி தான் கரெக்டாக அளவு எடுத்து பண்ணியிருக்கேன். அதில் அப்படியே தூக்கி மாட்டிட வேண்டியது தான். அதை மாட்டினதுக்கப்புறம் நமக்கு ஃபுட்டை லோட் பண்ணிவிட்டு இந்த மூடியை மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, நம்ம இந்த ஒரு வாரம் வெளியூர் போனால் கூட இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காடைக்கு ரெகுலராக வந்து ஃபுட்டு கண்டினியூவாக கொடுக்கணும். ஒருவேளை ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் உணவு சரியாக கொடுக்க மறந்துட்டீங்கன்னா கூட அது முட்டை எடுக்கக்கூடிய திறன் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் அதுக்கு ஈக்குவலாக டெய்லி ஃபுட்டு கிடச்சிட்டு இருக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இது ரெண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ரிவிட் அடிச்சிருக்கேன். ரிவிட் அடிக்க முடிஞ்சால் ரிவிட் அடிச்சிங்க, அப்படி இல்லைன்னா ஸ்க்ரூ கூட பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரூ பண்ணால் காடை கொத்தும்போது அது மூக்கில் அந்த ஸ்க்ரூ படும் அப்படின்றதுக்காக தான் ரிவிட் அடிச்சிருக்கேன். ரிவிட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதால அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, அதுக்காக தான் ரிவிட் இதில் இன்னும் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் இந்த ஐடியா தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபுட்டை காடைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக செஞ்சிருக்கக்கூடிய இந்த ட்ரே எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரே எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த ட்ரேயில் வேறு மாதிரி இன்னும் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.